குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ சத்குரு பாதாரவிந்தாபியாம் நமஹ. சேலத்தில் எட்டுப்பட்டி மாரியம்மன் கோயில் இருக்குங்க. அதில் பிரதானமானது கோட்டை மாரியம்மன், அடுத்ததாக செவாப்பட்ட மாரியம்மன் சொல்லுவா, மூணாவதாக குகை மாரியம்மன் சொல்லுவா. இந்த எட்டு பேட்டையினுடைய மாரியம்மன் ஸ்தலத்திலேயே இந்த குகை மாரியம்மன் ஸ்தலத்தில் மட்டும்தான் காளியம்மன் அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரமும் சேர்ந்து இணைந்து ரெண்டு கோயிலாக வந்து திருவிழா நடக்கும். மற்ற பேட்டையிலெல்லாம் வந்து மாரியம்மன் திருக்கோயில் மட்டும்தான் உற்சவம் நடக்கும். இந்த ரெண்டு இந்த குகை மாரியம்மன் கோயிலில் மட்டும்தான் மாரியம்மன் காளியம்மன் சொல்லிட்டு ரெண்டு கோயிலுக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு உற்சவம் நடைபெறும். இந்த உற்சவத்தில் 24ஆம் தேதி பூச்சாட்டல் உற்சவம் நடைபெற்றது. அதுக்கடுத்த மாதிரியாக கம்பம் போடும் நிகழ்ச்சி 26ஆம் தேதி நடந்தது, ஜூலை. இன்றைக்கி காளியம்மன் கொடியேற்றமானது இன்றைக்கி தான் வந்து இனிமே தான் ஏற்பாடு அதுக்குண்டானது. இந்த கோயில் வரைக்கும் சிறப்பு ஒரு விருந்து விசேஷம் என்னம்னா அக்னிகுண்டம். எந்த எட்டு பேட்டையில் எந்த திருக்கோயிலுமே அக்னி பிரவேசம்னு சொல்லக்கூடிய பூக்குழி திருவிழாங்கிறது இந்த கோயிலில் மட்டும்தான் விசேஷமானது. இது வந்து 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை சாயலட்சம் 4 மணியிலிருந்து 6-7 மணி வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட 3000 பேர் பூக்குழி இறங்குவா. இதனுடைய தாத்பரிய விசேஷம் என்னென்னா இந்த கோயிலில் சந்தான விருத்தி, கன்னிகா அதாவது கன்னி பெண்களுக்கு தாமதமாக கல்யாணம் நடைபெறல அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை, குழந்தை பாக்கியமின்மை, உடல் ஆரோக்கியம் எல்லா விதமான ஒரு பிரார்த்தனைக்கும் இந்த அக்னி பிரவேசம்னு சொல்லக்கூடிய இந்த பூக்குழி இறங்கும் வைபவம் சிறப்பு பெற்றது. எந்த ஒரு காரியத்தை நினச்சி பிரார்த்தனை பண்ணி பூக்குழியில் இறங்கினாலோ கூடிய விரைவில் அவங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளார அதுக்குண்டான பலன் வந்து இங்கே நிச்சயமாக கிடைக்குது. அதனுடைய நம்பிக்கையின் பேரில் வருஷம் அந்த பூக்குழி இறங்குறவருடைய எண்ணிக்கை அதிகமாகுதே தவிர கம்மியாகிறதில்ல. அதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு விசேஷம். இன்னொன்று என்னென்னா அதுக்கு அடுத்த நாள் 9ஆம் தேதி ஆகஸ்ட் 9ஆம் தேதி வெண்டிவேடைக்கு சிறப்பு நிகழ்ச்சி உண்டு. எட்டு பேட்டையிலுமே இல்லாத ஒரு சிறப்பு. மனிதர்கள் வந்து தேவர்கள் மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு ஒரு ஒரு புராண காட்சிகளுடைய தோற்றத்தை வந்து வெளிப்படுத்துவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வண்டிக்கு மேலே சிறப்பாக வந்து அலங்காரம் செஞ்சுட்டு வருவா. அந்த காட்சியை காண்றதுக்காக பல லட்சக்கான பக்தர்கள் இந்த ஏரியாவில் வந்து அன்னைக்கு குவிவாங்க. ஒரு புராண அடிப்படையின் பேரில் ஒரு ஒரு வண்டியினுடைய அலங்காரத்துலேயும் அந்த இது பண்ணுவாங்க. ஒரு ஒரு வண்டிக்குமே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ரூபா செலவு செஞ்சு பல ஊர்லேருந்து வந்து தரிசனத்துக்காக வருவாங்க.